எங்கேயோ திருநெல்வேலியில் பிறந்து வளர்ந்து இன்றைக்கி ஒமான் வந்து இந்த மாதிரிலாம் யூடியூப்பில் வீடியோலாம் எடுத்து போடணும்னு சொல்லி கடவுள் எழுதி வச்சிருக்காரு. மணி பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 8:30 போல் இருக்கும். ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ரெகுலர் ஸ்கூல்லாம் கிடையாது, மழை வரும் அப்படின்னு சொன்னதுனால என் ஹஸ்பண்ட் வந்து பேக்கரியிலேருந்து கொஞ்சம் ப்ரெட்டு பன்னு அப்புறம் மாதிரி இந்த பப்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் சாப்பிட்டோம். அங்கே நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து பார்த்தா இந்த பொண்ணு வந்து கேமரா ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இருந்தா. கையும் குழம்பு மாட்டிக்கிட்டா உடனே அதான் நல்லா திட்டிகிட்டு இருந்தேன். கேமரா முன்னாலே கிளாஸ் பிள்ளைங்களாம் பார்த்துட்டாங்கன்னு ஒரே அழுகை, என் மேலே பயங்கர கடுப்பில் இருக்கா. அப்புறம் சைட் பை சைடு அப்படியே கிளாஸ் நடந்துட்டு இருக்க நேரத்தில் பார்த்திங்கன்னா கிச்சனில் போய் நின்று அழகாக மஷ்ரூம் கிரேவி அப்புறம் கொஞ்சம் ரைஸ் அப்புறம் கொஞ்சம் அதுக்கு தொட்டுக்கு பார்த்திங்கன்னா பாயில் டேக் அதையும் பண்ணிட்டேன். ஏன்னா லஞ்சு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு நீங்கள் எங்கேயாவது கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்ட்டு தான். ஸோ ஈவினிங் அடுத்தாக்கு என் ஹஸ்பண்டுக்கு ஒரு வேலை இருக்குன்னு எங்களை கூப்பிட்டுட்டாங்க. ஸோ இங்கே வந்துருக்கோம். இங்கே பக்கத்தில் கேரிஃபோர் மார்க்கெட்டுன்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அது உள்ளே தான் போகிறோம், வாங்க போகலாம். ஏன்னா ஒரு பெரிய பேரிச்ச மரம் இருக்குது, அதில் வந்து இப்போ தான் பூ பூத்து காயெல்லாம் காய்ச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பழுத்துரும். ஜூன் ஜூலையில் அநேகமாக பேரிச்ச மரம் வந்து பழுத்து ரெடி ஆயிரும். இப்போ காயாக இருக்கிறது பாருங்க, எப்படி இருந்தாலும் கொஞ்சம் காட்டுங்க. இந்த மரம் கொஞ்சம் பெருசாக உயரமாக இருக்குது, அதனால காய் மேலே இருக்குது. சில மரம்லாம் ரொம்ப குட்டையாக இருக்கும், காய் நம்ம கையை வச்சே பறிச்சிடலாம். சரி வாங்க நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். போகும்போது இப்படி நமக்குன்னு கதவு திறப்பாங்க பாருங்கள், அது எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. உள்ளே வந்தோடனே இங்கே உள்ள எல்லா கடையிலும் இந்த மாதிரி பெருசாக ஒரு ஆஃபர் இருக்குது இப்படி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் நமக்கு என்ன தேவையோ நம்மளே பார்த்து எது தேவையோ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் வந்தது வந்து என்னென்னா, இவ்வளோ தண்ணி பாட்டில் போட்டிருக்காங்க. ரியா லோரா நிலா மூணு பேரையும் காரில் விட்டுட்டு நாங்கள் மட்டும் வந்துட்டோம். ஏன்னா அந்த பிள்ளைகள் உள்ளே போயிட்டு வந்தோம்னா நமக்கு சலசலசலான்னு பண்ணிட்டு இருப்பாளுங்க. என்னால் வீடியோவும் எடுக்க முடியாது, என் ஹஸ்பண்டுக்கு பர்ச்சேஸும் பண்ண முடியாது. அதனால் ஜஸ்ட்டு நான் மட்டும் வந்திருக்கேன். கூட்டமே இல்லை, நாம மட்டும்தான் இருக்கோம். எனக்கான நிஜமாக இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். கூட்டத்தோடு ஷாப்பிங் பண்ணுறத விட தனியாக நமக்கு பொறுமையாக நமக்கு என்ன தேவையோ பார்த்து வாங்குறச்சு அதோட சந்தோஷமே தனியாக. அந்த மாதிரி சில கடையெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டம் நெஸ்ஸோ லூலு அதெல்லாம் வந்து பயங்கர க்ரௌடாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்மளால் அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது, அந்த கூட்டத்தில் போய் தான் வாங்கி தான் ஆகணும். ஆனால் இந்த மாதிரி கூட்டம் இல்லாமல் இருந்ததுன்னு நீங்களே அது வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸாக நல்லாயிருக்கும். அது அது ஃபீல் பண்ணால் தான் தெரியும். ப்ரோக்கலி பார்த்திங்கன்னா கிலோ வந்து 590 போட்டிருக்காங்க. நான் நேரத்தை என் ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு கடையில் வாங்கிட்டு இருந்தாங்க, வெறும் 390 தான் இருந்துச்சு. கேரிஃபோரில் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ப்ரைஸ் ரெடியூஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூப்பராக போடுவாங்க. அது வந்து ஆக்சுவலி என்னென்னா நியர் எக்ஸ்பைரி இருக்கும்ல அதை தான் போடுவாங்க. இப்போ கூட இது பார்த்திங்கன்னா வெறும் 400 இது போட்டிருக்காங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா வெறும் 100 தான். இந்த கேனில் இருக்கும்ல இந்த சிக் பீஸ் கேனில் இருக்கிறது வெறும் 100 தான். இது 200 அந்த மாதிரி நல்லா சூப்பராக போடுவாங்க. ஆனால் இது வந்து எல்லாமே நியர் எக்ஸ்பைரி, ஏன்னா நம்ம வாங்கின உடனே பட்டுன்னு காலி பண்ணிடணும். இந்த க்ரீம் இருக்குல்ல இது வந்து வெறும் 100. ஸோ இது நம்ம வாங்கிக்கலாம்ண்ணே. இதில் வந்து சீனி போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 200 ஐ இந்த இதெல்லாம் கூட பாருங்கள், 300 400. யூஸ்வலாக இதோட விலைலாம் கொஞ்சம் கூட தான் இருக்கும். எக்ஸ்பைரி டேட்டு நான் காட்டட்டா உங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மயோனைஸோட எக்ஸ்பைரி டேட்டு இந்த 30/5/2024 சரியா, 2024. ஸோ இந்த மந்தோட முடிய போகுது, அதனால தான் நமக்கு இந்த மாதிரி 300 அப்படின்னு சொல்லி ஆஃபரில் போட்டிருக்காங்க. வச்சிடலாம். இதோட வெலை பார்த்தீங்களா, 500 750. இன்னும் இது மாதிரி அந்த ஷெல்ஃபில் என்னன்னு போய் பார்ப்போமா? வாங்க. செக்ஷன் ஃபுல்லாக சாக்லேட்டு விலை குறைஞ்சி, அதாவது அந்த இதெல்லாம் வந்து நியர் எக்ஸ்பைரி தான். அது 400 500. ஆனால் இதுவே நம்ம நார்மல் ரேட்டில் வாங்கினோம்னா விலை ரொம்ப கூட தான் இருக்கும், 1 மேலேயே இருக்கும். ஆனால் இப்போ இது நமக்கு வெறும் 400 500 வாங்கினா வாங்கலாம், ஆனால் வாங்கிட்டு உடனே சாப்பிட்றணும், வைக்கக்கூடாது. இந்த இது பாருங்கள் விலை 300 ஒரு ஃபுல் பாக்ஸாக என்னன்னு தெரிலையே. ஹை இது நல்லாயிருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். இது 750 ஒன்று வாங்கிக்கிறோம். இந்த மஸ்டர்டு இதெல்லாம் வந்து வெறும் 100. வேறு என்ன, இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே சாக்லேட் எல்லாமே நியர் எக்ஸ்பைரி தான், விலையும் எல்லாம் சீப்பாக தான் இருக்குது. அடுத்து வேறு என்னன்னு பார்ப்போமா? பாருங்கள் யாருமே இல்லை, ஜாலியாக கேமரா வச்சு அழகாக எடுத்துகிட்டு போகலாம். இதே வேறு கடைக்கு போயிருந்தோம்னா ஒரே மக்களாக நிற்பாங்க, நம்மளால் கேமராவை பிடிக்கவே முடியாது. ஐயோ அவங்க மூஞ்சி வந்துருமோ, ஐயோ இவங்க மூஞ்சி வந்துருமோன்னு பயந்துட்டே கேமரா பிடிக்கும். கேக்கு ரெடிமேட் யாராவது வாங்கி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை, இந்த இத்தனை வருஷம் ஆகுது நானும். ஆனால் தினம் பார்ப்பேன், ஆனால் இது வரைக்கும் வாங்கினதே இல்லை. கண்டிப்பாக ஒருத்தரையாவது வாங்கி டேஸ்ட்டு பார்க்கணும், செஞ்சு பார்க்கணும் அது எப்படி வருது அப்படின்ட்டு. உள்ளே தனித்தனியாக எல்லாம் இருக்கும் போல், சீஸ் தனியாக அந்த பிஸ்கட் தனியாக எல்லாம், அப்புறம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். ஏ அப்பா எவ்வளோ பெரிய ஒயிட் சாக்லேட், தெரியுதா ஒரு நோட்டு புக்கு சைஸுக்கு இருக்குது. இது மில்க் சாக்லேட், அப்புறம் இது டார்க் சாக்லேட். சரி போவோம், என் ஹஸ்பண்டை காணும், எங்கே போனாங்கன்னு தெரியலையே. இவா வாங்க, இது பார்த்தீங்களா என்னென்னு, வெண்ணிலா இருக்குல்ல, வெண்ணிலா
இதை வந்து நான் வந்து முந்தி இப்போல்லாம் இப்போ அது இருக்கானே தெரில, அந்த சேனல் முந்தி ட்ராவல் லிவிங்னு ஒரு சேனல் உண்டு. அந்த சேனலில் வந்து நைஜாலான்னு ஒரு குக்கு, ஒரு வெள்ளக்காரம்மா, சூப்பராக அந்த அம்மாவே அழகாக இருப்பாங்க. அவங்களும் சமையல் பண்ணுறது பார்த்திங்கன்னா அது அதை விட அழகாக இருக்கும். அப்போ தான் அந்த வீடியோவில் தான், அவங்க வீடியோவில் தான் முத முதல்ல இந்த வெனிலாவை வந்து அவங்க கட் பண்ணி அதுக்குள்ளே வந்து அந்த ஃப்ளேவர் எடுத்து அவங்க யூஸ் பண்ணுறது வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் அந்த இதில் தான் பார்த்தேன், சின்ன வயசில். அந்த சேனல் அந்த சேனல் வந்து ட்ராவல் லிவிங்னு நினைக்கிறேன் அந்த சேனல். அப்புறம் கல்ஃப் வந்த பிறகு அதை நேரில் பார்க்குறச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த அதான் உங்கள்கிட்ட இப்போ காட்டுறேன்னா இதுதான் அந்த வெனிலாவோட அந்த பூ நினைக்கிறேன், பூவா எதுன்னு தெரில, இதில் தான் அந்த ஃப்ளேவர் இருக்கும். இந்த இங்கே இருக்கேன் வாங்க, சரி போகலாம். அது இதுன்னு எல்லாத்தையும் ஆசைப்பட்டு வாங்குவேன். அப்புறம் கேஷ் கவுண்டர் வந்ததும் இது தேவையா அது தேவையான்னு நானே திங்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வேண்டான்னு தூக்கி எடுத்து வச்சிருவேன். அதே தான் இன்றைக்கும் நடந்தது. உள்ளே போகிறச்ச பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வரும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், பட்டுன்னு இருட்டிருச்சு. அவ்வளோ நேரமாக உள்ளே நின்னோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் நேரம் தான் உள்ளே இருந்த மாதிரி இருந்தது, கொஞ்சம் தான் திங்ஸ் வாங்கணும், ஆனால் அதுக்குள்ளே இருட்டிருச்சு. சரி வாங்க போகலாம். கோவில் பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நானும் என் ஃபேமிலியும் கோவிலுக்கு தாங்க போகிறோம். இங்கே மஸ்கட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு கோவில் இருக்குது, ஒன்று வந்து ரூவிங்கிற ஏரியாவில் இருக்குது, இன்னொன்று வந்து மத்ராங்கிற ஏரியாவில் இருக்குது. மத்ராவையும் தாண்டி போகணும், ஓல்டு மஸ்கட் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே தான் இருக்குது. இது வந்து சிவன் கோவில், அது ரூவியில் இருக்கல, அது வந்து கிருஷ்ணர் கோவில். ஸோ இப்போ நான் போகிறது வந்து சிவன் கோவில். காரை இங்கே பார்க் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது, எங்களால் நம்ம காரை பார்க் பண்ணிக்கலாம். சுற்றி பார்த்திங்கன்னா பக்கத்தில் எல்லோரும் முஸ்லீம் தான், மொஸ்கெல்லாம் கூட இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு கோவில் கட்டுறதுக்கும் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. சரி இப்போ என் மடியில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, இது வந்து குலாப் ஜாமுன் நம்ம ரெஸ்டாரண்ட்லேயே பண்ணது. எதுக்காகனா இங்கே வர கோயிலில் சாமி கும்பிட வருவாங்களா, அவங்களுக்கு வந்து பிரசாதம் மாதிரி கொடுக்கறதுக்காக தான். யூஸ்வலாக நம்ம வீட்டிலேருந்து எதனாலும் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து பொங்கல், சுண்டல், தயிர் சாதம், லெமன் சாதம், புளியோதரை இந்த மாதிரி ஏதாவது கேசரி இந்த மாதிரிலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. நானும் முந்தி ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் பண்ணி கொண்டு வந்தேன், ஆனால் அது வந்து காலியாகாதுங்க. நம்ம செஞ்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், அவங்க எப்போ தான் அது ஃபினிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் உட்காந்து ஒரு நாள் யோசித்தேன், சரி நம்ம எதாவது டிஃப்ரெண்ட்டாக கொண்டுட்டு வரணும், அது எல்லாருக்கும் பிடிச்சதான் இருக்கணும், உடனே காலியும் ஆகணும், அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் பட்டுன குலாப் ஜாமுன் ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு தடவை செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன், உடனே எல்லாம் காலியாயிடுச்சு. அதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கோவிலுக்கு நான் பிரசாதம் ஏதாவது கொண்டு போனேன்னா அது குலாப் ஜாமுன் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவேன், வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். அதுவும் கடையில் ரெடிமேடெல்லாம் வாங்க மாட்டேன், நான் வீட்டில் நானே தான் பண்ணுவேன். இப்போ ஆனால் நமக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது, பசங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள தான் செய்யணும்னா அவங்களே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதை கொண்டு வந்து கொடுத்தாச்சு, நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கோவிலுக்கு வெளியில் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஊர், சுற்றி சுற்றி வீடு இருக்கும், வீட்டுக்கு நடுவில் தான் கோவில் கட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து மத்ரா கார்னிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஈவினிங் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடப்பாங்க, அப்புறம் சைக்கிளிங்லாம் பண்ணுவாங்க, உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. எனக்கும் ரொம்ப நாள் ஆசை, நாமளும் இதில் எப்படியாவது ஒரு தடவை உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா. ஆனால் பார்க்கிங் கிடச்சதே கிடையாது, எப்போவுமே ஃபுல்லாகவே இருக்கும். நிறைய டூரிஸ்ட் வருவாங்க, இது வந்து ரொம்ப முக்கியமான. ஒமான் டூர் வந்தாலே கண்டிப்பாக இந்த இடத்துக்கு யாருமே வராமல் போகவே மாட்டாங்க, அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் இது. பெரிய பெரிய க்ரூஸ் ஷிப்லாம் கூட நிற்கும், அதில் நிறைய பேர் நின்று ஃபோட்டோலாம் கூட எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் நிறைய கடைகள் இருக்குது, ஆனால் முக்கியமாக அதெல்லாம் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஒரு சூக்லாம் கூட இருக்குது, மத்ரா சூக்குன்னு சொல்லிட்டு, அதுவுமே ரொம்ப ஃபேமஸான இடம் தான். ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லூலு போகிறோம். எதுக்குன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க ஆஃபீஸுக்காக ஒரு பேக் வாங்கணுமா அவங்க ஃபைல்லாம் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தேடி தேடி அலைகிறாங்க. அவங்க நினைக்கிற மாதிரி பேக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, எல்லாம் சின்ன சின்னதாக லேப்டாப் பேக் மாதிரி இருக்குது. சரி இன்றைக்கி இந்த லூலில் எப்படியாவது போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் அங்கே தான் போகணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நான் உள்ளே வரவே இல்லை, ஏன்னா கண்டிப்பாக அந்த ஈவினிங் டைம்லாம் போனால் பயங்கர கூட்டமாக இருக்கும். எனக்கு வர வர கூட்டத்தை பார்த்தாலே அலர்ஜி மாதிரி இருக்குது, பிடிக்கவே மாட்டேங்குது. அதனால் நீங்கள்லாம் போயிட்டு வாங்க, நான் கார்லே இருக்கேன், எனக்கு கொஞ்சம் வீடியோலாம் எடிட் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்க மூணு பேரையும் என் ஹஸ்பண்டோட அனுப்பி வச்சுட்டு நான் மட்டும் காரில் உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்து சில் பண்ணிட்டு இருந்தேன். வெளியில் கொஞ்ச நேரம் இறங்கி நின்று தான் அந்த வீடியோலாம் எடுத்தேன். ரொம்ப நேரம் காருக்குள்ளே இருக்கும்போது கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு இறங்கி நின்றுட்டு இருந்தேன். நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக அல்கோவரில் இருக்கிற ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். ரொம்ப நாளாகவே போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம், ஆனால் போகிற நேரம்லாம் கூட்டமாகவே இருக்கும், வெயிட் பண்ணுற மாதிரியே இருக்குமா, அதனால சரி பார்த்துட்டு பக்கத்தில் வேறு ஏதாவது கடையில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடும், சரி இன்றைக்கி எப்படியாவது போயிடணும் அப்படின்ட்டு போனோம். இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தோடய போயிட்டோம், அதனால் கூட்டம் அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது, அதனால் போய் சாப்பிட போயாச்சு. மெனு கார்டை பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி உட்காந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி மாற்றி புரட்டி புரட்டி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எதாவது வித்தியாசமாக நல்லா ஆர்டர் பண்ணோம், கண்டிப்பாக நம்ம ஆர்டர் பண்ணுறது நம்மளை நம்ம நீ வீடியோ வேறு பார்க்குறீங்களா அப்படிங்கும்போது நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு பார்த்து பார்த்து மெனுவை பார்த்து பார்த்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்தேன். கடைசி எல்லாமே சொதப்பிலாயிருச்சு. முக்கியமாக இந்த டோஃபுங்க தெரியாதனமாக இதை ஆர்டர் பண்ணி தொலைச்சிட்டேன். அதாவது இது வந்து பன்னீர் இருக்குல்ல அதே போல் தான் இருக்கும், ஆனால் இது சோயா மில்கில் பண்ணுறது. அதெல்லாம் ஓகே நல்லா தான் இருந்தது, ஆனால் அதை வந்து அவங்க கோட்டிங் பண்ணி ஒரு சாஸ்லாம் வச்சு கொடுத்தாங்க பாருங்கள், எப்பா சோயா சாஸ் அளவுக்கு அதிகமாக விட்டுட்டாங்க. அது வந்து எங்களுக்கு அந்த ஃப்ளேவர் எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அப்புறம் இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் டெக்ச்சர் அது எல்லாமே நல்லா இருந்தது, ஆனால் அதில் போட்டிருந்த அந்த ப்ரான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரோசான் போல் அது பார்த்தோன்னே அப்படியே தெரிஞ்சுது. அப்புறமா போர்க்கு பண்ணுன்னு சொல்லிட்டு இன்னொன்று அதுக்குள்ளே சிக்கன்லாம் வச்சு அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். என் ஹஸ்பண்ட்
எல்லாம் தொடவே இல்லை. அவங்க டேரெக்டாக அசைபா போயிட்டு ஷவரமா வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு எல்லாரும்.